வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடு பிரிச்சு தாப்பில் பாருங்கள். மலபார் கோல்டு எவ்வளோ பெரிய பில்டிங். சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ வரைக்கும் தெரிஞ்சு பாருங்கள், கேமராவில் தெரிதான்னு தெரில கண்ணு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கேலிக்கட்டில் தாங்க இருக்கோம். நம்ம நேற்று வந்து லோடு இறக்கணும். இன்றைக்கி நமக்கு வந்து லோடு சொல்லியிருக்காங்க விஜயவாடா. நம்ம ரிட்டர்ன் ஏற்றுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையிலே போய் நம்ம ஃபேவரட் ஹோட்டலில் போய் புட்டு, பச்சைக்கறினா பட்டாணி குழம்பு, ஒரு சாய் அருமையாக சாப்பிட்டாச்சுங்க. பில்லு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். ரீல்ஸில் ஒரு வீடியோவில் பார்த்தேன், கேரளாவில் சாப்பிட்டா அதிகம் வருதுங்கிறாங்க. அப்படி கிடையாது, நம்ம எங்கே எந்த இடத்துல சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. நீங்கள் கேரளாவில் 50 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், 200 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேலிக்கட்டில் மங்களூர் பைபாஸு வேலை நடந்துகிட்ருக்குது, பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அந்த வீடியோவை காட்டுறேன். தப்பில் பாருங்கள், மலபார் கோல்டு எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரெண்டு ஈச்சர் வண்டி நைட்டில் இருந்தே நிற்கிறானுங்க. நேற்று தான் அட்ரெஸ்ஸு கேட்டானுங்க, பாலக்காடு போகணுண்டா அப்படின்னு. நேராக போனால் போலீஸ்காரன் விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஏர்போர்ட் ரோடு இருக்குது, அதில் போங்கடான்னு சொன்னேன், இன்னும் நின்றுக்கிட்டு தான் இருக்கானுங்க. வாகனங்கள் வரும்போது ரொம்ப பொறுமையாக போகணும், இல்லைனா ஏற்றி இறக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப வந்து ஹில்ஸான ஏரியாங்க, அதனால தான் இங்கே வந்து இந்த ரோடு வேலை நல்லா முடிகிறதுக்கு. இன்னும் கிளம்பலையா? ஏன் கிளம்பலையா? நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஓகே ஓகே பாய். காணாம ஓகே, புட்டு பச்சைக்கறியா? நீங்க 1 மணிக்கு நோய் என்ட்ரி முடிஞ்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனாலுமே வந்து டிரைவர் சொந்தங்கள், அது ஒரு இதுதான். ஏதோ ஒரு விதத்தில் வந்து கனெக்ட் ஆயிடுவோம். ஒர்க் எப்படி நடந்துட்டுருக்குது பாருங்க. ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடு பிரித்து விட்டாங்க. ஃபுல்லாக இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 பாலம் வேலை நடந்துட்டுருக்குது. அந்த ஈச்சர் ஒன்று வருது பாருங்கள், அதெல்லாம் சரியான மேடு. நேற்று என் வண்டி எக்ஸ்ட்ரா போட்டே தேவங்கிட்டு தான் வந்துச்சு. ஓவர்லோடுலாம் வந்துச்சுன்னா சரியான கஷ்டம். ஆனால் இந்த ரோடு வேலை முடிஞ்சிருச்சுன்னா உண்மையிலேயே வேறு லெவல் சம்பவங்க. டிரைவர் மாற பொறுத்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இந்த ரோடு மட்டும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா. ரோடு வேலை நடந்துட்டுருக்கனால நோ என்ட்ரி பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கும் லோடு ஏற்றியாச்சுன்னா இந்த வழி தான் போகணும், ஆனால் விட மாட்டாங்க போலீஸ்காரங்க. பார்க்கலாம். இந்த பக்கம் தார் ஊற்றிட்டாங்க. நம்ம ஊரில் சிப்காடு மாதிரி கேரளாவில் வந்து கின்ஃப்ராங்க, இன்ட்ரஸ்டல் ஏரியா. இங்கே உள்ளே தான் நம்ம லோடு இறக்க வந்த கம்பெனி இருக்குது. நல்லா மலை சார்ந்த இடங்கள் அப்படிங்கிறதுனால வியூ எப்படி இருக்குது பாருங்கள். கீழே பள்ளத்தில் கிடக்கு, நம்ம மேலே மேட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக நானும் நிறைய வீடியோ போடுறேன், வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அந்த சிவப்பு கலர் பட்டனை அமைக்கி உங்கள் ஆதரவை வந்து எனக்கு தாங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் அங்கே நான் என் வண்டி நிற்கிற இடத்துல ஒரு வியூ இருக்குதுங்க. அது நேற்று சும்மா நான் ஷார்ட்ஸ் வீடியோவை மட்டும் பண்ணி போட்டிருந்தேன், இப்போ நான் அது போய் காட்டுறேன் பாருங்கள். போட்டிருந்தேன், டீசலில் ஏசி ஓடிட்டுருந்துச்சி. பிளக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம வண்டி எடுத்து அங்கே விட்டுருக்கோம். ஓடிட்டுருக்குது -15, இல்லைனா -20 வந்தோடனே லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஆனால் எனக்கு நேற்று சாயந்தரம் போய் அங்கே நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக நிம்மதியாக இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேமரா டம்மி கேமராங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஆனால் அங்கேருந்து கண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
என்ன இருட்டாக தெரியுதுங்க, கிளைமேட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று சாயந்தரம் எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரில. சூப்பராக இருக்குதுங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே தென்னை மரம், பாக்கு மரம், அந்த பக்கம் ஒன்று இருக்குது. சாயந்தரம் அந்த பக்கம்தான் கார்லலாம் வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இயற்கை அழகை மட்டும். இந்த பில்டிங் மேலே நின்று பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வேணாம், நம்ம எதுக்கு அதை போய் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு. இந்த கேரளாவில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில்லுன்னு காற்றடிக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் வண்டிக்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டோம்னா எல்லாமே ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் இப்போ தான் பிளக்கிங் பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் வேலை தான், பிளக்கை எடுத்து பிளக்கிங் பாயிண்டில் சொருகி ஆன் பண்ணணும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டையே நலஞ்சி உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அந்த கந்தக பூமிங்கிறதுனால அப்படி இருக்குதா என்னென்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 வேளை சோறு திங்க வேண்டியிருக்குதுங்க. காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டா 1 மணிக்கு பசிக்குது, 1 மணிக்கு சாப்பிட்டா 4 மணிக்கு பசிக்குது, 4 மணிக்கு சாப்பிட்டா திரும்ப 10 மணிக்கு பசிக்குது. விபாய் உண்டு வந்தாச்சு, இருங்க பின்னாடி காட்டுறேன். இது இங்கேருந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய பார்வை, எங்கே வரைக்கும் தெரிது பாருங்கள், கேமராவில் தெரிதான்னு தெரில, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே பாக்கு மரம், தென்னந்தோட்டம், ஊடையில் வந்து வீடு, அந்த வெள்ளை வெள்ளக்க வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்கள், அது எல்லாமே ஒரு ஒரு வீடு. இப்போ நம்ம ஊர்லன்னா கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு 100 வீடு 200 வீடு எல்லாம் ஒன்றா தெரு தெருவாக இருக்கும். ஆனால் இங்கேயும் அப்படி தான் இருக்குது, ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே ஒரு ஒரு வீடுகளாக இருக்குது. சூப்பராக இருக்குது நண்பர்களே. போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருங்க, மறக்காம.